தமிழகத்தில் சமீப காலமாக பெரும் பிரச்சனையாக கிளம்பியுள்ளது துணைவேந்தர்கள் நியமனம். தமிழக கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் நேரடியாக தலையிட்டு துணைவேந்தர்களை நியமிக்கிறார். இதுவரை அவர் நியமித்த துணைவேந்தர்கள் அனைவரும் வெளிமாநிலத்தவர் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகத்துக்கு கேரளாவின் பிரமீளா குருமூர்த்தி, அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு ஆந்திராவின் சூரியநாராயண சாஸ்திரி, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கர்நாடகாவின் சூரப்பா என அடுத்தடுத்து துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டனர். இதில் ஒருவர் கூட தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்பதே அரசியல் கட்சியினரின் எதிர்ப்புக்கு காரணம். தமிழக பல்கலைக்கழக வளாகங்களை காவிமயமாக்க வேண்டாம் என்று கவர்னரை கேட்டுக்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள தமிழிசை, பல்கலைக்கழகத்தை காவியாக்கவில்லை, கல்விமயமாக்கவே முயல்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். துணைவேந்தர் நியமனத்திற்கும் அரசிற்கும் தொடர்பில்லை. கவர்னர் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி துணைவேந்தரை நியமித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அமைச்சர் ஜெயக்குமார். பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்க கவர்னருக்கு அதிகாரம் உள்ள நிலையில் மாறி மாறி அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிப்பது எவ்வாறு சரியாகும்? கல்வி நிறுவனத்தில் வெளிமாநிலத்தவர் பணியாற்றக்கூடாது என்ற கருத்து கல்வியாளர்களையே முகம் சுழிக்க வைத்துள்ளது. கோடிக்கணக்கில் அமைச்சருக்கு லஞ்சம் கொடுத்து துணைவேந்தர் பதவியை வாங்கியவர்கள் ஊழல் செய்து பல்கலைக்கழகத்தை சீரழித்து வரும் நிலையில் கவர்னரே நேரடியாக நியமனம் செய்வதையும் கல்வியாளர்கள் வரவேற்றுள்ளனர். தமிழக உயர்கல்வியை மீட்டெடுப்போம் என்று கவர்னர் அறைகூவல் விடுத்ததோடு அவர் அதற்கான பணியை துவக்கியுள்ளார் என்பது தெரிகிறது.